ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். ஸோ நான் ஒரு ஃபிஷ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, டைம் கிடைக்காமல் போஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த 2023 ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு க்ளோன் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடைய பெக்குலியாரிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபிஷ்ஷை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு கேப்பிட்டிவ் ப்ரீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கேப்பிட்டிவ் ப்ரீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிஃபிஷியலாக நிறைய க்ளோன் ஃபிஷ்ஷை, நிறைய க்ளோன் ஃபிஷ் ப்ரீட் இருக்கும். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக ப்ரீட் பண்ணி அதிலேருந்து புது புது கேரக்டர்ஸை அந்த க்ளோன் ஃபிஷ்ஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஆர்டிஃபிஷியலாக ஒரு டேங்கில் கல்ச்சர் பண்ணுற ஒரு ப்ரீடை தான் கேப்பிட்டிவ் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இது ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு க்ளோன் ஃபிஷ் கிடையாது, ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு க்ளோன் ஃபிஷ் கிடையாது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் ப்ரீட் பண்ணக்கூடிய ஒரு க்ளோன் ஃபிஷ். அப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் க்ளோன் ஃபிஷ்ஷுக்கும் இந்த கேப்பிட்டிவ் ப்ரீட் க்ளோன் ஃபிஷ்ஷுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு நேச்சுரல் க்ளோன் ஃபிஷ்ஷால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட தாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் அதோடைய என்விரான்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். நம்ம ஒரு டேங்கில் போடும்போது அதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஃபிஷ்ஷு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேங்கில் தான் இதை வந்து ப்ரீடே பண்ணியிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அக்ளமைட்டேஷன் ஒரு ப்ராசஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம செய்யணும், பட் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. தென் நேச்சுரலில் இருக்கக்கூடிய ஒரு க்ளோன் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அக்ரஷனை காமிக்கும். பட் இந்த ஃபிஷ்ஷு வந்து அந்தளவுக்கு அக்ரஷன் காமிக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. தென் பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஆர் ஓனர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் இதுக்கிட்ட நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்த உடனேயே உங்கள் கிட்டே வந்துடும், உங்களை நோக்கி வரும், பெல்லட்ஸ் கேட்டு சாப்பாடு கேட்டு வரும், பயப்படாது. நம்ம நேச்சுரல் க்ளோன் ஃபிஷ் கிட்டே போனோன்னா பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் அப்படி கிடையாது, நம்ம ஓனர் ஃப்ரெண்ட்லி, பார்த்தோன்னே வரும், பெல்லட்ஸ் எடுத்துக்கும். தென் டயட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பைரலினா பெல்லட்ஸ் போடலாம், ஃப்ளேக்ஸ் போடலாம், வேறு எதுனாலும் போடலாம். இது வந்து டயட் வந்து இதுக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. பட் அந்த டயட் வந்து பார்த்திங்கன்னா வித் ஃபுல் வித் நியூட்ரியன்ஸ், அதில் கண்டிப்பாக நியூட்ரியன்ஸ் இருக்கணும், ரிச் இன் நியூட்ரியன்ஸாக இருக்கணும். தென் இது வந்து சம்வாட் காஸ்ட்லி வென் கம்பேர்ட் டு நேச்சுரல் க்ளோன். இப்போ செபே க்ளோன்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த க்ளோன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மெயினாக இந்த க்ளோனை ப்ரீட் பண்ணுறாங்கன்னா ஃபார் த எஃபெக்டிவ் கலர்ஸ். அதோடைய கலர் பேட்டர்ன், அதோடைய பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாடி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கலர் பேட்டர்ன்ஸ்க்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நியூ நியூ கேரக்டர்ஸ் உள்ள ப்ரீடை என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணுது, அப்படி பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் வந்து இதில் நிறைய கலர்ஸ் பார்க்கலாம், நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்காக தான் இதோடய பேரே வந்து டிசைனர் க் ளோன்னு வச்சுருக்குறாங்க. இந்த டிசைனர் க்ளோனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ளோன் ஃபிஷ் இருக்குது. டிசைனர் க்ளோனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் வேர்ட், அதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ளோன் ஃபிஷ் இருக்குது. இதில் அது என்ன வெரைட்டின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர்ஸ்க்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரீட் பண்ணுறாங்க. தென் அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரெஷனை காமிக்கவே காமிக்காது. நீங்கள் ஒரு வைல்டு வெரைட்டி இதுக்குள்ளே போட்டால் கூட இது ஒன்றுமே செய்யாது. அந்த மீன் இதை ஏதாவது பண்ணால் தான் உண்டு, இது எதுவுமே பண்ணாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸை மட்டும் ப்ராப்பராக செக் பண்ணி வளர்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷை வளர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது.
நீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். நான் இந்த மீனை வந்து என் டேங்கில் விடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை போய் அப்படி கீழே போய் அப்படி உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அது வந்து நல்லா ஆக்டிவாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆனால் வென் கம்பேர் டு அந்த நேச்சுரல் க்ளோனுக்கு மாதிரி அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கும், வெளியே வரவே வராது. நம்ம யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் ஒளிஞ்சிக்கும், ஹைட் ஆகிக்கும் அந்த ராக்குக்கு பின்னாடி. பட் இது அப்படி பண்ணவே இல்லை, அது பாட்டுக்கு ஆக்டிவாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தது. நான் ஃபுட்டு போட்டேன், ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மாதம் என்கிட்ட இது நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கிட்ட இருக்கும், 2 மாதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் கவனிக்க முடியல, அந்த வாட்டர் பேராமீட்டர்ஸை என்னால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே முடியல. ஸ்டில் ஐ நீட் டு லேர்ன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் இந்த மீன் அடி வாங்கிருச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபிஷ்ஷு வாங்கவே இல்லை. எனக்கே ஒரு கஷ்டமாக இருந்தது, ஃபிஷ்ஷு வாங்கவே இல்லை. இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை பர்ச்சேஸ் பண்ணணும், இன்னும் நிறைய செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சதீஷ்ங்கிற ஒரு தம்பி, நிறைய தம்பிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன ப்ரோ வீடியோவே வரல அப்படின்ட்டு. சீக்கிரமாக அந்த செட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு நியூ வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் THRIVE2EXPLORE சேனல். தேங்க்யூ.